மக்களே, இது ப்ரோமோ அலைகம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிவாங்கி பற்றி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சிவாங்கியோட அஸ்குமாரோ பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி 11 மந்த்ஸ் ஆகுது. இப்போ வந்து 4.4 crore வியூஸை தாண்டி போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே? சிவாங்கி வந்து அஸ்குமாரோ பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ கவின் வந்து சிவாங்கிக்கு தெரியாமல் வீடியோ எடுத்திருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் தான் மக்களே இந்த வீடியோவோட ஸ்பெஷல் ஃபோட்டோஸ். அது ஏன்னா இது வந்து எந்த செட்டில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நமக்கு குத் கோமாளி சீசன் 3 செட்டில் தான் மக்களே எடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ வரப்போகிற வாரத்தோட எபிசோடுன்னு தான் நினைக்கிறேன். இந்த தடவை வந்து ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ரெண்டு குக்ஸ் தான் இருக்காங்க, அம்மு அபிராமி அப்புறமா ஸ்ருத்திகா. இவங்க ரெண்டு பேருமே சாரியில் இருக்காங்க. கோமாளிஸில் குரேஷி, பரத் அப்புறமா பாலா இவங்க எல்லாருமே வந்து வேஷ்டியில் இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு செலிப்ரேஷன் வீக் தான் நினைக்கிறேன். அரவிந்துங்கிறவங்க வந்து பாட்டு கூட பாடியிருந்தாங்க. சிவங்கி வந்து மகேந்திரன்ங்கிறவங்களோட ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுவும் யார் கூட பாடியிருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ் கூட தான் பாடியிருக்காங்க. அதனால மகேந்திரன் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட நான் ஒரு பெரிய ஃபேன், உங்களோட வாய்ஸ் எனக்கு செமையா பிடிக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னோட படத்தில் பாடுறது வந்து எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவங்கி வந்து ட்விட்டரில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க மக்களே, அது எனக்கு என்னென்னு சுத்தமாக புரியலை. உங்கள் யாருக்காவது புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம புகழ் இன்னும் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தை பற்றி எல்லா ஃபேன்ஸுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கவா, அந்த ஃபோட்டோ இதோ இதில் பாருங்கள் மக்களே. நம்ம அஸ்வின் சிவங்கி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி போஸ்ட் காமிக்கிறாங்க. அது என்ன ஸ்பெஷல்னா, அஸ்வின் வந்து அந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து அடிப்பொலி பாட்டிலேருந்து எடுத்தது, சிவங்கியோட எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பிஹைண்ட் வித் அவார்ட் போது எடுத்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.